Alright, so it's July. So நிறைய பேருக்கு வந்து உங்களோட final year ல இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து okay final year என்ன project பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு curiosity இருக்கும் இல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. And actually third year ல இருக்கவங்களுக்கு எல்லாமே கூட வந்து mini project அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க. So உங்களுக்கு வந்து I wanted to make everything little easy. So அதனால வந்து இந்த வீடியோ. So let's get into the video without wasting your time. And this is me, Dandi, your best friend. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 7-step process வந்து சொல்ல போறோம் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து நீங்க எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி. சோ எப்படி சொல்றது ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து வந்து ஒரு 7-step process. சோ இந்த 7 steps வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது உங்க ப்ராஜெக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது அண்ட் அதை வந்து முடிக்கிற வரைக்கும் வந்து ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போது. சோ நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி லைனா பார்ப்போம். So very first important step என்ன அப்படின்னா வந்து choosing a partner. So why choosing a partner matters this much is நெக்ஸ்ட் நீங்க ஒரு 6 months இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 months நடக்கும். ஸோ இந்த 6 months வந்து நீங்க செலக்ட் பண்ண பார்ட்னர் கூட வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா 2 or 3 டீம் தான் வந்து ஃபார்ம் பண்ண விடுவாங்க. மேக்ஸிமம் 3 தான், அதுக்கு மேல வந்து நிறைய டைம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 or 3 மட்டும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த பர்சன் கூட வந்து யூ ஷுட் பி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங். ஸோ இன்னொரு விஷயம் நீங்க பார்ட்னர் செலக்ட் பண்ண போது இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செலக்ட் பீப்புள் ஹூ அட்லீஸ்ட் ஆர் இன், அதாவது உங்களை உங்க அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஓகே இவங்க வந்து நம்மளுக்கு இவங்க கூட ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும், இவங்க வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருப்பாங்களா, அதாவது வந்து நீங்க சொல்ற ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டா முடிப்பாங்களா அப்படிங்கறதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. அண்ட் இவங்க வந்து எவ்வளவு ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா உங்க கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டு உங்க கூட வந்து ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இட் பிளேஸ் வெரி க்ரூஷியல் ரோல் உங்களோட ரெசியூமேலயுமே. ஸோ அதனால வந்து உங்களால ஒரு ப்ராஜெக்ட் டேக் அப் பண்ணிட்டு மொத்த எஃபர்ட்மே நீங்களே போட்டு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல உங்களை புஷ் பண்ற ஆளுங்களா இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே பார்க்காம வந்து ப்ராப்பரா வந்து செலக்ட் பார்ட்னர். ஸோ ஒரு டீம் வந்து பேசிக்கலி ஃபார்ம் பண்ணிக்கோங்க 2 or 3 மெம்பர்ஸ். அண்ட் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு செலக்ட் அ பார்ட்னர். ஸோ பார்ட்னர் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், 2 or 3 தான், அதாவது உங்களையும் சேர்த்து நான் சொல்ற 2 or 3 அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் உங்க டீம் வந்து 3 members தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஐ தாட் ஆஃப் டெல்லிங் யூ என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலி இப்போ நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து ஜாப் ஸ்விட்ச்க்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இவங்க இந்த ப்ராசஸ்ல வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரைட்டான ஸ்கில் செட் இருந்துமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறது, யார்கிட்ட தேடுறது இப்படின்னு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு பாதர் பண்ணும். நிறைய டைம்ஸ் வந்து இதனால வந்து நம்ம சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் வித் Hirect this is all getting super easy. So and you have heard it right, because Hirect அப்படிங்கிறது it's a direct hiring platform. So இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க டைரக்டா டீம் லீடர்ஸ் கிட்ட, HR மேனேஜர்ஸ் கிட்ட, இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து டைரக்டா நீங்க வந்து சாட் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து நம்மளோட இந்த மிடில் மேனை வந்து ரொம்ப ஈஸியா கட் பண்ணிட்டு டைரக்டா வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சீக் பண்ணி வந்து மூவ் ஆன் ஆக முடியும். So you don't have to wait anymore because more than 150k companies வந்து Hirect ல வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ப்ரொவைடட் தி லிங்க். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு கிரியேட் அ ப்ரொஃபைல் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து Hirect ஆப்ல வந்து கேட்குற சில க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஆப்போட ஆல்கிரதமே வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து உங்களுக்கு ரெலவெண்டான ஜாப் கூட வந்து மேட்ச் பண்ணிடும். அதே அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட்டா ப்ரைவசி பற்றி எல்லாமே கவலைப்படுத்தாவில்ல, பிகாஸ் Hirect வந்து இட் இஸ் நெவர் கோயிங் டு ஷேர் ஆல் யோர் டீடைல்ஸ் வித் எனிபடி எல்ஸ். ஸோ அதனால வந்து டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்காதிங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஸ்டார்ட் looking for opportunities without any middleman and direct ah vandu neenga vandu or hiring platform la vandu use paninga appadina it's going to be super easy for you in the hiring process. So description box la link irukku, do check it out. Next vision enna appadina selecting a topic. So topic or title. So in the topic or title vandu okay computer science students ku I can give you some eppadi solradhu sila topics vandu solla adula vandu neenga poi titles vandu search panikalam and adu search pandradhu eppadi na solren. ஸோ நெக்ஸ்ட் ஏன் டாபிக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து டாபிக் தான் நான் சொல்றேன், நான் டைட்டில் அப்படின்னு சொல்லல. ஸோ டாபிக் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த டாபிக்ல இருக்க விஷயங்கள் போய் நீங்க சர்ச் பண்ண முடியும். டாபிக்கே என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணல அப்படின்னா
டாபிக்கும் இல்லாம டைட்டிலும் இல்லாம என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்போம். ஸோ டாபிக் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லெட்ஸ் நீங்க வந்து மிஷின் லேர்னிங் இல்ல ஐஓடி இல்ல டீப் லேர்னிங் இல்ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ இது எல்லாமே வந்து சில சப் கேட்டகரிஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டாபிக்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக் செலக்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் வந்து சில பேர் வந்து ஒரு தேர்ட் இயர்ல எல்லாமே கூட வந்து சில டாபிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. மிஷின் லேர்னிங் எல்லாமே சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க, இல்ல மினி ப்ராஜெக்ட் பண்ணப்போ கொஞ்சம் கத்துட்டு இருந்திருப்பீங்க, இல்ல கத்துக்கலையே அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓகேவா இருக்கும். இப்ப லெட்ஸ் சே மிஷின் லேர்னிங் வந்து கொஞ்சம் மேக்ஸ் நிறைய இருக்கும், சோ ஓகே நம்மளுக்கு மேக்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம அந்த மாதிரி கொஞ்சமாவது அதை பத்தி தெரிஞ்சிருக்கோம். சோ அதை வச்சு வந்து ஓகே இந்த டாபிக் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப டீம் ரெடி, டாபிக் ரெடி. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மென்டர். ஸோ எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர்ல பண்றப்போ ஒரு மென்டர் தேவை. ஆப்வியஸ்லி வந்து காலேஜ்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் தான் நம்மளோட மென்டரா இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாஃப் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மென்டர் வந்து ரெண்டு விதமா வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில யாராவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்ப லெட்ஸ் உங்களோட கூட பிறந்தவங்க இல்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை விட சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்களை விட சீனியரா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க வந்து சஜஷன்ஸ் கேட்கலாம், அவங்க கிட்ட வந்து ஈஸியா நம்மளால வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், என்ன இந்த டாபிக் எல்லாம் எப்படி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுக்குற ஆளா இருக்காங்க மென்டர் அப்படின்னா, அப்போ வந்து நீங்க இமீடியட்டா வந்து ஸ்டாஃப் போய் வந்து அப்ரோச் பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு பி ஆன் சேஃப் சைட். ஏன்னா வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து இவ்வளவு லிமிடெட் டீம்ஸ் தான் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க முன்னாடியே வந்து ஸ்டாஃப் கிட்ட போய் வந்து நான் வந்து உங்க டீம்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மேம், நீங்க வந்து எனக்கு மேம் ஆர் சார் ஹூஎவர் இட் இஸ், ஸோ நீங்க வந்து எங்களுக்கு மென்டரா வேணும் அப்படின்னு வந்து போய் அப்ரோச் பண்ணிட்டீங்க முன்னாடி அப்படின்னா நீங்க வந்து சேஃப் சைட்ல இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மென்டர் இந்த ரெண்டு ஸ்டெப் முடிச்ச உடனே தேர்ட் ஸ்டெப் வந்து மென்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெளியிலேயே ஒரு மென்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடி பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எவ்ரி டைம் நம்ம போய் ஸ்டாஃப் கிட்டே கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெளியில யாராவது நம்மளுக்கு மென்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணி வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி மென்டர் இருந்தா ஸ்டாஃபே வந்து முன்னாடி வந்து சில ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ரூடா இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சில ஸ்டாஃப் கூட வந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்காம இருக்கும். அண்ட் சில ஸ்டாஃப் வந்து நம்ம சூஸ் பண்ண டாபிக்ல வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாஃப் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி யார் உங்க மென்டரா வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா கமிங் அப் வித் யோர் ப்ராஜெக்ட் ஐடியா. ஆக்சுவலி வந்து மென்டர் செலக்ட் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, சில டைம்ஸ் வந்து நீங்க போய் அப்ரோச் பண்ற ஸ்டாஃப் கிட்டேயே சில ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாவே உங்களை வச்சு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஐடியா வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து கட் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடியே வந்து மென்டர் கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் மென்டர் கிட்ட வந்து ப்ராஜெக்ட் இல்லை, நீங்களே ப்ராஜெக்ட் யோசிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ப்ராஜெக்ட் ஐடியாவை பிரெயின் ஸ்ட்ராங் பண்றது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடியா பிரெயின் ஸ்ட்ராங் பண்றதுக்கு வந்து நான் ரிசோர்ஸஸ் எங்க இருந்து எப்படி வந்து அதை பிரெயின் ஸ்ட்ராங் பண்றது எல்லாமே சொல்றேன். பட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து வி நீட் டு கம் அப் வித் அ ப்ராஜெக்ட் ஐடியா. இந்த ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் நீங்க ப்ராஜெக்ட் ஐடியா உங்களுக்கு வந்து எங்கே போய் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா ரிசர்ச் ஐ மீன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து ஸோ நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும் நீங்க செலக்ட் பண்ண டாபிக்ஸ்ல. ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ரிசர்ச் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் அது கூட வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ரிசர்ச் பேப்பரோட ரெஃபரன்ஸும் இருக்கும் அண்ட் இன் டாப் வந்து நீங்க வந்து உங்களோட ஐடியா வந்து ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் டைம்ல இதுதான் வந்து மோஸ்டா வந்து யூஸ் பண்ற ஒரு டெக்னிக், இருக்கிற ரிசர்ச் பேப்பரை வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த ரிசர்ச் பேப்பர்ல இருக்க ப்ராஜெக்டை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கூட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்றது. ஸோ திஸ் வே வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரெஃபரன்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து இன்னும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர் தான். ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து ரெஃபரன்ஸ் கிடைச்சி வச்சுக்கோங்க உங்களோட டாபிக்ல இருக்கிற ரிசர்ச் பேப்பர் எல்லாமே. ஸோ அதுல வந்து எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை வந்து உங்களோட மென்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ அவங்களோட இன்புட்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறது வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஐ மீன் நான் வந்து சில சைட் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போய் இந்த ரிசர்ச் பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ ட்ரிப்ளி அப்படின்னு வந்து ஒரு சைட் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஐ ட்ரிப்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய ரிசர்ச் பேப்பர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சயின்ஸ் டைரக்ட் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, அண்ட் ஸ்பிரிங்கர் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஐடியா வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் ஒரு ஐடியா ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெவ்யூ அப்படிங்கிறப்போ, அதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதுல வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரெவ்யூ வச்சு தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றிலாம் வந்து ஸ்டாஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, உங்களுக்கு மார்க்ஸ் போடுறது எல்லாமே வந்து ரெவ்யூஸ் மூலியமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெவ்யூ வந்து ஒரு நாலு ரெவ்யூ நடக்கும். ஜீரோத் ரெவ்யூ, ஃபர்ஸ்ட் ரெவ்யூ, செகண்ட் ரெவ்யூ, தேர்ட் ரெவ்யூ, அந்த மாதிரி வந்து நாலு ரெவ்யூஸ் நடக்கும். சில காலேஜில் வந்து இந்த ஜீரோத் ரெவ்யூ அஃபீஷியலாக இருக்காது, பட் அன்அஃபீஷியலாக நடக்கும். ஸோ இந்த நாலு ரெவ்யூக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெவ்யூக்கு வந்து இவ்வளோ பார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 25%, நெக்ஸ்ட் 50%, நெக்ஸ்ட் ஒரு 75%, நெக்ஸ்ட் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுங்கள், இப்படி வந்து சொல்லுவாங்க. பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் டோன்ட் வெயிட் ஃபார் த ரெவ்யூஸ். நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து சில ரெவ்யூஸ் 50% அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 75% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் அதனால மார்க்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆள் ஆளுக்கு வந்து சில டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு புது டெக்னாலஜி கற்றுக்க வேண்டியது இருக்கும், நம்ம ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஆக்சுவலி நான் சொன்னேன் பார்ட்னர் வந்து நல்லா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த எதையுமே கற்றுக்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லை வந்து பெருசாக எஃபர்ட் போடாதவங்க வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டர் அந்த ஸ்டேஜ் வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல பார்ட்னர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காலம் போட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம் ஸ்பான் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த டைம் ஸ்பான்குள்ளே நம்ம இதெல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து இவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்னு அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா உடனே இமீடியட்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து சரி நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய வந்து நம்மளுக்கு ஒப்ஸ்டக்கல்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில டைம்ஸ் வந்து சில இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நடக்கிறப்போ வந்து வி ஷுட் பி ஏபிள் டு கம் அப் வித் சம் அதர் ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண மட்டும் தான் முடியும். முன்னாடி நாள் நாளைக்கு ரெவ்யூ வச்சுட்டு முன்னாடி நாள் வந்து என்னடா இது ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு வந்து யோசிச்சோம் அப்படின்னா மார்க்ஸ் தான் போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வந்து ப்ராப்பராக வந்து முன்னாடியே ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங், முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் யூ நீட் டு ஃபாலோ டு கம்ப்ளீட் யர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அண்ட் இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு ஏதாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் இந்த மென்டர் இருக்காங்க. ஸோ இந்த மென்டர் கிட்ட போய் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, ஸோ இது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே யூ கேன் கோ ஆஸ்க் யர் மென்டர். பட் மென்டர் வந்து ப்ராஜெக்டில் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க தவிர மென்டர் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்படிலாம் வந்து அசம்ஷன்ஸில் இருப்பீங்க, மென்டர் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் இன்புட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலி வந்து கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த டாப்பிக்லேருந்து நிறைய வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஐடியா ஆல்ரெடி இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீச்சர் ஆட் பண்ண பாருங்கள். இருக்கிற ப்ராஜெக்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மாட்டி வந்து இந்த ரிவ்யூ பேனல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃபீச்சர் ஆட் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிசர்ச் பேப்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஆக்சுவலி வந்து டோன்ட் ஃபர்கெட் அபவுட் ஹைராக். நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் ஹயரிங் பிளாட்ஃபார்மில் வந்து வித்தவுட் எனி மிடில் மேன், இன்ஃபேக்ட் டேரக்டாக டீம் லீடர்ஸ் கிட்ட இல்லை ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கிட்ட எல்லாமே டேரக்டாக சாட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேரக்டாக ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கு, ஸோ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல். டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஸ்டால் த ஹைராக்ட் ஆப். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஹைராக்ட் ஹை டு டேரக்ட் ஹை. ஸோ don't miss out the opportunity. I'll come and meet you in the next interesting video. Until then, it's bye from me. Bye.